நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய பசோடன். காங்கிரசில் இன்றைக்கு கிளைமேக்ஸ். 5 மாநில தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது காங்கிரஸ். என்ன காங்கிரஸ் கட்சி இப்பதானா படுதோல்வியை சந்திக்கிறது? இதுக்கு முன்பாக எத்தனையோ தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது. அப்பெல்லாம் கிளைமேக்ஸ் இல்லாம இப்பதான் கிளைமேக்ஸா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இணையத்தில் ஒரு செய்தியானது உலாவிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் விலகுகின்றார்களாம். சோனியா காந்தி தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பு தலைவர். பிரியங்கா காந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். தோல்விக்கு பொறுப்பேற்று இவங்க ரெண்டு பேரும் தலைமையில் இருந்து விலகலாம். ஆனால் இணையத்தில் செய்தி கிடைப்பது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி விட்டே இவங்க ஓடி போறாங்க அப்படின்ற செய்தியானது கிடைக்கிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ்ல கிளைமேக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். கடந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தோல்வி அடைந்திருந்தாலும் காரிய கமிட்டி கூட்டத்தை கூட்டுங்கப்பா அப்படின்னு மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கேள்வி எழுப்புகின்ற பொழுது, கோரிக்கை வைக்கின்ற பொழுது காங்கிரஸ் காதலியே போட்டுக்காது, அமைதியா இருந்துருவாங்க. ஏன் அமைதியா இருப்பாங்க தெரியுமா? நம்மளை எதிர்ப்பதற்கு யாரும் கிடையாது. அங்கங்கே பாத்தீங்கன்னா குரல்கள் எழும், அவற்றையெல்லாம் ஒரே அமைக்க அமைக்கலாம். நமக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்குது காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில். அதனால் எவன் சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். இப்போ எதுக்காக தோல்வி அடைஞ்சோம் என்பதை ஆராய்ந்தோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து சோனியாவில் தான் தோல்வி அடைஞ்சோம், ராகுலால தான் தோல்வி அடைஞ்சோம், பிரியங்காவில் தான் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு கேள்வி எழுப்புவானுங்க. தோல்வியை மட்டும் ஆராய மாட்டானுங்க, தலைமையை தான் ஆராயவானுங்க. அப்புறம் நம்மளை தூக்கி போட்டானுங்கன்னா நம்மளால எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்குது. கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். வழக்கில் உள்ள போயிட்டோம்னா இல்லை தலைமைக்கு இவங்கெல்லாம் தேவையில்லப்பா, அரசியலை விட்டே துரத்துங்கப்பா அப்படின்னு காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் முடிவெடுத்து நேரு குடும்பத்தை காங்கிரஸ் கட்சி விட்டே துரத்திட்டாங்க. சேர்த்து வைத்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் எப்படி காப்பாற்றுவது? அதனாலதான் கடந்த காலங்களில் தோல்வி அடைந்தாலும் காரிய கமிட்டி கூட்டத்தை நேரு குடும்பத்தினர் கூட்டவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அதிருப்தியாளர்கள் கத்தி கண்டுட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த முறை உடனடியாக காரிய கமிட்டி கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டியிருக்கின்றார் சோனியா காந்தி அவர்கள். ஏன் தெரியுமா? 5 மாநில தேர்தல் நடந்தது. இந்த 5 மாநில தேர்தல் பொறுத்த வரைக்கும், அதாவது உத்தரப்பிரதேசம் தவிர்த்து மற்ற 4 மாநிலங்கள்ல காங்கிரஸ் பிரதான கட்சியா இருந்தது. இப்ப மணிப்பூரை எடுத்துக்கோங்களேன், அந்த இடத்துல பாஜகவா காங்கிரஸா இருந்தது. அந்த இடத்துல காங்கிரஸ் ஒன்னு கூட ஜெயிக்கல, அவுட்டு, வாக்கு வங்கியும் அவுட்டு. இரண்டாவது பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா அகாலிதளமா அல்லது காங்கிரஸா என்று ஒரு நிலை இருந்தது. அந்த இடத்துலயும் காங்கிரஸ் அவுட்டு. ஒரு ஆளுங்கட்சி பிரதான எதிர்கட்சியா கூட வர முடியாத அளவுக்கு படுதோல்வி. 18 எம்எல்ஏக்கள் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. வாக்கு வங்கி பஞ்சாப்ல 40 இருந்தது காங்கிரஸுக்கு, இப்ப பாத்தீங்கன்னா 28 தான் இருக்குது. செம்ம அடி. கோவாவில் பாஜகவா காங்கிரஸா மல்லு கட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்று விடும் என்று நினைத்தாங்க கோவாவில். அங்க 12 இடங்கள் தான். சோ வாக்கு வங்கி அங்கேயும் அவுட்டு. உத்தராகண்ட் சொல்லவே தேவையில்லை, இந்த முறை காங்கிரஸ் தான் வரும். பாஜக பயங்கரமா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளரை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. பாஜக குழப்பம் இருக்கு, அதனால காங்கிரஸ் ஆட்சி தூள் கலப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த இடத்துல தோல்வி அடைந்ததும் இல்லாம வாக்கு வங்கியும் விட்டு பிடிச்சி காங்கிரஸ். சோ இந்த மாதிரி 2 அடிகள் வந்து காங்கிரஸுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் விழுந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் எப்படி காங்கிரஸ் ஆனது மீண்டும் எழுந்து வராது அப்படின்ற நிலை ஏற்பட்டிருக்குதோ அதே மாதிரி மீதி இருக்கின்ற 4 மாநிலங்களிலும் அதே நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இப்போ பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் அகாலிதளமா அல்லது ஆம் ஆத்மி பார்ட்டியா அந்த நிலை வந்தாலும் வந்துடும். காங்கிரஸ் அடுத்த முறை கவனிப்பாங்களா என்பது தெரியல. சித்து விளையாட்டை காட்டினாரு. கடைசியில மக்கள் அவர்களுக்கு சூடுதான் போட்டாங்க. இப்படி பயங்கரமான அடி விழுந்திருக்கின்ற இந்த தருணத்துல காங்கிரஸ் கமிட்டி காரிய கூட்டத்தை வந்து கூட்டாதுப்பா, அதனால பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியை நம்ம தான் காப்பாற்றணும் என்ற நிலையில காங்கிரசுக்கு எதிராக போர்க்குடி தூக்குன 23 மூத்த நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா குலாம் நபி ஆசாத் அவர்கள் வீட்டில் போயிட்டு நேத்து ஆலோசனை நடத்தியிருக்கின்றார்கள். கபில் சிபிலு, ஆனந்த் சர்மா இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார்கள். சோ ஒருவேளை இந்த 23 பேரும் ஆலோசனை நடத்தி தொண்டர்களையும் சோனியாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஆதரவாளர்களையும் நிர்வாகிகளையும் அந்த 23 பேர் இழுத்துட்டாங்கன்னா அப்பவும் கட்சி தலைமையிலிருந்து நம்ம தூக்கிடுவாங்க, கட்சி விட்டே தூக்கிடுவாங்க. அதனால் அவங்களுடைய கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு வரவேற்பை ஏற்படுத்தாத முன்பாக நாம ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்தை கூட்டினோம்.
அப்படின்ற எண்ணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் திடீரென காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணார்தான். ஆனால் அவர் தான் நேல் தலைவராயிருந்து இந்த 5 மாநில தேர்தல் அத்தனையும் வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. காங்கிரஸ் கட்சியும் வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. என்னதான் கட்சி தலைவர் கிடையாது ராகுல் காந்தி, அவருக்கு எதிராக கட்சியிலிருந்து யாராவது பேசிட முடியுமா? அமெரிக்க நாராயணன் ஒருத்தர் தமிழ்நாட்டில் காணாம போன காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவரு ரங்கராஜ் பாண்டே அவருடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் நல்லவர், ஆனால் அவர் வல்லவர் கிடையாதுங்க. மக்கள் பாத்தீங்கன்னா நேரு குடும்பத்தை புறக்கணித்து விட்டார்கள். அதனால் கொஞ்ச நாளைக்கு காங்கிரஸ்லிருந்து விலகி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா தலைமை பதவியிலிருந்து விலகி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கருத்து தெரிவித்தார். உடனடியாக கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்க நாராயணனை செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து நீக்கி போட்டாரு. உடனடியாக அமெரிக்க நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா கே எஸ் அழகிரி அவர்களே, இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து 10 பைசா எனக்கு வந்தது கிடையாது, இருந்தாலும் என் சொந்த காசை போட்டுட்டு காங்கிரஸ் கட்சியை வளர்த்துக்கிட்டு இருந்தேன், பல ஊடகங்களுக்கு போயிட்டு பேசிட்டு இருந்தேன், இப்படியாப்பட்டவன இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குது, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதை வெளிப்படுத்தினதுக்காக என்னை கட்சி விட்டு தூக்கி புடியே அப்படின்னு அமெரிக்க நாராயணன் கதறி இருக்கின்றார். ஸோ இந்த மாதிரி நேரு குடும்பத்துக்கு இன்னும் நிறைய அடிமைகள் இருக்காங்க. அதனால் அந்த அடிமைகள் ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்க 23 எதிர்ப்பாளர்களும் 23 எதிர்ப்பாளருக்கு பக்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளும் சோனியா குடும்பம் வேணாப்பா, நிரந்தர தலைவரை வந்து நியமிங்கப்பா, அதுவும் வலிமையான தலைவரை வந்து நியமிங்கப்பா, மக்களை ஈர்க்கக்கூடிய கரிஷ்மேட்டர் லீடர்களை வந்து நியமிங்கப்பா அப்படின்னு இந்த 23 தலைவர்களும் நெருக்கடி கொடுப்பாங்க. அந்த நெருக்கடியை சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ எதிர்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு அடிமையாக இருக்கின்ற அடிமை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 23 எதிர்ப்பாளர்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் தான் மோதிக்குவாங்களை கண்டு சோனியா குடும்பம் வேண்டுமா வேண்டாவா அப்படின்னு ரெண்டு பேரும் மோதிக்குவாங்களை கண்டு ஒருபொழுதும் காங்கிரஸ் ஏன்பா தோத்துது, அதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் விவாதமும் பண்ண மாட்டாங்க. ஏன்பா தோல்விக்கான காரணத்தை தானே ஆராயணும், அதுக்குத்தானே நமக்கு இந்த காரிய கமிட்டி கூட்டமே கூட்டணும், அதை பற்றி சிந்திங்கப்பா அப்படின்னு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கொஷின் எழுப்ப மாட்டாங்க. ஒருவேளை தோல்விக்கான காரணம் இதுதான் என்று உண்மையானது என்று கண்டறிந்து விட்டார்கள் என்றால் அதுக்கப்புறமும் சோனியா காந்திக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் ஆப்பு வந்துடும். நம்ம சொன்னது மாதிரி பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் நேரு குடும்பத்துக்கிட்ட இருக்குது, அதோட நிறைய வழக்குகள் அவங்க மேலே இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் இன்னைக்கு இணையத்தில் செய்தி உலாவிக் கொண்டு இருக்குது பார், அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியே விட்டு ஓடிட்டாங்கன்னா வழக்குகளால் அவங்க சிறை கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பல 1000 கோடி ரூபாய் சொத்து அனாவசியமாக வெளியே எங்கேயாவது போயிடும், காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதனால தான் தலைமையை கெட்டியாக பிடிச்சிக்கணும்டா, அதனால் இந்த காரிய கமிட்டி கூட்டத்துக்கு நம்ம அடிமைகளையெல்லாம் ஒன்றா கூட்டுன்னுவா அப்படின்னு சோனியா காந்தி அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா இந்த மாதிரி நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கிட்டத்தட்ட 65 ஆண்டுகாலம் ஆட்சி ஆண்டிருக்குது. அப்படி ஆட்சி ஆண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திக்குதுன்னா அந்த தோல்விக்கான உண்மையான நேர்மையான வெளிப்படையான அந்த காங்கிரஸ் பற்றியான ஒரு சுய பரிசோதனை செய்யணும். ஆனால் அப்படிலாம் செய்கிறதே கிடையாது. முதல் கோரிக்கை தொண்டர்களாக இருந்தாலும் நிர்வாகியாக இருந்தாலும் தலைமையை மாற்றுங்க அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. அடுத்தவன் தலைமையை மாற்றக்கூடாது, எல்லாவற்றுக்கும் தலைமையை பொறுப்பேற்க முடியுமா, இல்லை தலைமையை கேட்டு தான் இத்தனை நாள் நீங்கள் செயல்பட்டீங்களா அப்படின்னு அவனுக்கு ஒரு எதிர்ப்பு. ஸோ கடைசி வரைக்கும் கிரவுண்டில் உள்ள காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பற்றி ஆராயவே மாட்டாங்க. அதனால தான் காங்கிரஸ் ஆனது ஒழிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கு ராகுல் காந்தி வந்து கட்சியில் இருப்பாரா, பிரியங்கா காந்தி கட்சியில் இருப்பாரா, சோனியா காந்தி தலைமையில் இருப்பாரா என்ற கிளைமேக்ஸ் ஆனது இன்னைக்கு கண்டிப்பாக உறுதியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா நிர்வாகியுமே பார்த்தீங்கன்னா இவங்க மீது கடுப்பில் தான் இருக்காங்களாம். அதாவது கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம் கடுப்பில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வெற்றி பெறும், மீண்டும் பாஜகவை வீழ்த்தோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டாதானே அகில இந்திய அளவில் இருக்கின்ற மாநில கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத தருணமாக இருப்பதனால தலைமையிலிருந்து என்ன பண்ண போறீங்க, அதனால் தலைமையிலிருந்து இவங்களை இன்னைக்கு கண்டிப்பாக தூக்கிடுவாங்க, இன்னைக்கு கிளைமேக்ஸ் ஆனது வந்துடும் அப்படின்னு நிறைய பேரும் அரசியல் விமர்சனங்கள் பேசுறாங்க. பொதுவாக காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்த உடனே என்ன முடிவுக்கு போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட்டணி வச்சா நம்ம இழந்த பதவிகளை பெற்றுவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இரண்டாவது கூட்டணி வைச்சால் கட்சியை வளர்த்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூட்டணி வைப்பது தவறு கிடையாது, ஆனால் என்னப்பா இது 65 ஆண்டு காலம் நம்ம வந்து இந்தியாவை ஆண்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது எங்க தலைமையில நீங்க கூட்டணிக்கு வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் தலைமையில கூட்டணி அமைப்பதே கிடையாது. 67 தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தோல்வி அடையுது. அதற்கு பிறகு திமுக தொடர்ச்சி 2 முறை வெற்றி பெறுது. மூன்றாவதாக எம்ஜிஆர் வருகின்றார். அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும், எம்ஜிஆர் என்னுடைய தலைமையில கூட்டணிக்கு வா என்று சொல்லி காங்கிரஸ முன்னிறுத்தி எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவராக மாத்திருந்தாங்க என்றால் தமிழ்நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இன்னும் வலுவா இருந்திருக்கும். காங்கிரஸ் கட்சியானது திமுகவிடம் தோல்வி அடைந்த உடனே அந்த தோல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம் என்று ஆராயாமல் இனி காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது, அதனால் தலைமையில இருந்து நாம ஏன் அவப்பெயரை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சி தலைவரும் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமை விட்டு ஓடிட்டாங்க. தலைமை விட்டு ஓடினாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சி விட்டே ஓடிட்டாங்க. அதாவது கட்சிக்குள்ள இருந்து அடுத்த தலைவருக்கு வந்து வழிகாட்டி இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வலுவா இருந்திருக்கும். இரண்டாவது எம்ஜிஆருடன் கூட்டணி வச்சாங்க பாருங்க, தப்பு கிடையாது, ஆனால் எம்ஜிஆர் புகழ் பாடி இருக்க கூடாது. இரண்டாவது காங்கிரஸ் வந்து கலக்கம் ஆயிடுச்சு, ஓஹோ இப்ப திமுகவா அதிமுகவா என்ற இருமுனை போட்டி தான் இருக்க போது, அதனால் நம்ம வந்து வலுவா இருக்கின்ற திமுக கூட போய் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு திடீரென காங்கிரஸ் எந்த திமுகவை எதிர்த்து இத்தனை நாளும் அரசியல் பண்ணி கொண்டிருந்ததோ அந்த திமுக கூட போய் கூட்டணி வைக்குது. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை ஆண்டது. அப்படி ஆண்டு இருந்தாலும் நாங்க என்ன தமிழக மக்களுக்கு செஞ்சிருக்கோம் என்பதை பற்றி வெளியே சொல்றது கிடையாது. கூட்டணி வச்ச பிறகு இப்ப திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் இருக்குது. காமராஜர் செஞ்ச விஷயங்கள் அத்தனையும் இன்றைக்கு காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே இருந்தா என்னப்பா இது, அப்ப நாங்களாம் ஒண்ணுமே செய்யலையா, எங்க கூட்டணியில இருந்துகிட்டு காமராஜர் செஞ்சதை மட்டுமே பேசிட்டு இருங்க, அப்ப மக்களுக்கு நாங்களாம் நல்லது செய்யலையா அப்படின்னு திமுக வந்து பாத்தீங்கன்னா மல்லு கட்டும். அதனால் காங்கிரஸ் தமிழக மக்களுக்கு செஞ்சது அத்தனையும் சொல்ல தவறை விட்டு காங்கிரஸ் தொலைச்சிட்டாங்க. அதாவது நான் மீண்டும் உங்களுக்கு உணர்த்துறேன், காங்கிரஸ் கூட்டணி வைச்சால் இழந்த இடங்களை பெற்றுவிடலாம் என்று நினைத்ததும் தவறு. அதே மாதிரி கூட்டணி வைத்தால் நாம ஏன் தலைமை தாங்கணும், தலைமை தாங்கி மீண்டும் தோல்வி அடைந்து விட்டால் காங்கிரஸால தான் நாங்கள் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்றதுக்காக தலைமையும் தாங்குவது கிடையாது. அதனாலதான் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆனது இன்னைக்கு தோல்வியை தழுவி இருக்கிறது. என்னடா ஆளுங்கட்சியா இருந்தோம், ஆளுங்கட்சியுடன் மற்ற கட்சியில கூட்டணி சேர்ப்பதை விட்டு போட்டு அந்த கட்சியுடன் கூட்டணி சேர்றமே என்பதெல்லாம் காங்கிரஸ் எப்போதும் சிந்திக்கல. இந்த செயலானது சரியானதுதானா என்று ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் ஆனது யோசிக்கல. அதனாலதான் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கரைந்து போயிடுச்சு. மம்தா பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை திடீர்னு அழைக்கிறாங்க, வாங்க பாஜகவை எல்லோரும் ஒன்னா சேர்ந்து எதிர்ப்போம், காங்கிரஸ் மக்களுடைய நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது, இப்ப தனித்துலாம் செயல்பட முடியாது. அதே மாதிரி அகில இந்திய அளவில் இருக்கின்ற கட்சிகளை ஈர்க்கின்ற சக்தி காங்கிரசுக்கு கிடையாது, அதனால் நாம் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் தலைமையாக நிறுத்தி மோடியை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக ஆர் என் சௌத்ரி கார் பாருங்க, அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பாருங்க தீதி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மம்தா பானர்ஜியை சொல்றாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் இன்னும் 20% வாக்கு வங்கி வச்சிருக்கோம். இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு வாக்கு வங்கி இருக்குதா, 700 சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வச்சிருக்கோம், மம்தா பானர்ஜி அந்த மாதிரி வச்சிருக்காங்களா? இந்த பாருங்க தேவையில்லாத கருத்தெல்லாம் வந்து பேச வேண்டாம், அவதூறு அள்ளி வீச வேண்டாம். அதனால் காங்கிரஸ் இன்னும் திறமையாகத்தான் இருக்குது. இந்தியா முழுவதும் கட்சி இருக்கிறது, அந்த இந்தியா முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க எத்தனையோ கட்சிகள் வந்து பார்த்தா துடிக்கிறது. அதனால் இந்த கட்சி எப்போது வேண்டுமானால் எழுந்து வரும், ஆணவத்தில் பேச வேணாம் அப்படின்னு என்ஆர் சௌத்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஒத்தனால எழுந்தே நடக்க முடியாதான், அவனுக்கு 9 பொண்டாட்டியான் அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி கீழே படுத்து கிடக்கின்ற காங்கிரஸை எப்படியாவது தூக்கி நிறுத்தலாம் அப்படின்னு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன மாதிரி மல்லு கட்டுறாங்க பாருங்க. இந்த ஆவேசத்தை வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிர்க்க காட்டியிருந்தாங்கன்னா பாஜகவை வீழ்த்திருக்கலாம். இன்றைக்கு பொதுச்செயலாளர் இருக்கின்ற பிரியங்கா காந்தி பதவியை ராஜினாமா பண்ணுவாங்களா, அல்லது சோனியா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணுவார்களா, அல்லது மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஆவாரா? ஏன்னா சில அடிமைகள்லாம் இருக்காங்களே, ராகுல் காந்தி கிட்ட மீண்டும் தலைமை பதவி கொடுக்க வேண்டும், அவர் தலைமை பதவியில் இல்லாத காரணத்தினால்தான் கட்சிக்குள்ள பட்டும் படாமல் செயல்படுகின்றார் அப்படின்னு குரலை எழுப்புறாங்க. மொத்தத்தில்
இன்னும் ஒரு ரெண்டு மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது. அந்த ரெண்டு மாநிலத்திலையும் காங்கிரஸ் சோழிய முடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பிஜேபி காரங்க சொல்ற மாதிரி முக்தி காங்கிரஸ் ஏற்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல யாரு தலைவராக இருந்தா என்ன, தலைவராக இல்லாவட்டா இருந்தா என்ன. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார், இப்போது இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வேணுமானாலும் தலைவராக இருந்து வழி நடத்தலாம். ஏன்னா ஒரு காலத்துல இந்தியா முழுவதும் ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு தான் இப்போது இருக்கின்ற சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருக்க தகுதி கிடையாது. ஆனால் இப்போ இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க தலைவராக இருப்பது தகுதி தான். ஏன்னா இவங்க என்ன வந்து அகில இந்திய அளவில் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி வலுவாயிருக்காங்களா, 1000 பேரை வழிநடத்துகின்ற தலைமை பண்பு ராகுல் காந்தி கிட்டயோ சோனியா காந்தி கிட்டயோ கிடையாது. இப்ப 10 பேர் தான் வலிமையானவங்க காங்கிரஸ் இருக்காங்க, இந்த 10 பேரை வழிநடத்தி போலாம்பா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கேவலமாக சொன்னார். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான தகுதியும் திறனும் இருக்கிறது. அதே மாதிரி பாஜகவை எதிர்த்து வெற்றி பெற்று காங்கிரஸை ஆட்சிப்படத்தில் அமர்வதற்கான அரசியல் நுணுக்கங்களும் அரசியல் வியூகங்களும் என்கிட்ட இருக்கிறது. அதனால் பிரசாந்த் கிஷோர் ஆகிய நான் வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பீலா விட்டுக்கிட்டு இருந்தார். மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காங்கிரசுக்கு இவ்வளோ பெரிய அடி விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, தன்னைத்தானே ஒவ்வொரு தலைவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ளலை. பதவியில் இருந்தால் மட்டும் போதும், அதை தாண்டி வேற ஒன்றும் வேண்டாம் என்று கண்ணும் கருத்துமாக இருந்ததன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கரைந்து போயிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறோமே, அந்த வாக்குறுதியை என்றைக்காவது நிறைவேற்றியிருக்கிறோமா? இரண்டாவது, பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்காங்களே, அந்த இந்துக்களுடைய கண்ணீர் கதைகள் என்ன, அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று காங்கிரஸ் என்றைக்காவது கேட்டிருக்கிறதா? இல்லை எல்லையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாதுகாப்பாக இருந்ததா? இல்லை ஐநா மன்றத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு என்று ஒரு கௌரவம் இருந்ததா? இந்தியன் என்பதை மார்த்தட்டி சொல்லுகின்ற அளவுக்கு கெத்து இருந்ததா? ஏதாவது ஒன்று இருந்ததா? ஸோ காங்கிரஸ் 65 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய நன்மதிப்பை பெற தவறிவிட்டது. ஆட்சியில் இருந்தாங்க, ஆனால் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியானது இந்தியாவை ஆண்டு கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தவர்கள். இந்தியா மதசார்பற்ற நாடாக இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம். எல்லா மதக்காரர்களும் எல்லா சமுதாயத்தினரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாங்கள் தான் காரணம். இந்தியாவை கட்டமைப்பதில் காங்கிரஸுக்கு பெரிய பங்கு இருக்கிறது என்று பீட்டிக் கொள்ளுங்கிற அவங்க வரலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி சோசியலிசமாக மாறிய கம்யூனிஸ்ட் கட்சி கொண்ட சீனா இன்னைக்கு எங்கேயோ வளர்ந்திருக்கிறது. அவங்களுக்கு முன்பாகவே சுதந்திரம் பெற்று உலக நாடுகள் எல்லாம் நமக்கு ஆதரவாக வருகின்ற தருணத்தில் அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளாம தனித்திருக்கிறோம், சாதித்து விடுவோம், 5 திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம், எல்லோருக்கும் அள்ளி கொடுப்போம் என்று தன் நினைவு போக்கில் அப்படியே போய் நானே ராஜா நானே மந்திரி என்னை யாரும் கேட்க மாட்டாங்க என்று சொல்லி நாட்டையும் குட்டுசோர் ஆக்கி காங்கிரஸ் கட்சியும் குட்டுசோர் ஆக்கி இன்றைக்கு ஐயோ தலைமை பதவியிலேயே என்னை விட்டு வைப்பாங்களா என்று ஏங்குகின்ற அளவுக்குத்தான் நேரு குடும்பத்தினர் போய் நிற்கிறாங்க. இன்றைக்கு கிளைமேக்ஸில் என்ன முடிவு வரப்போகிறது அப்படின்றத பொறுத்துந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நேரு குடும்பத்திற்கு வணக்கம் போஸ்ட் போட்டுடலாம், போதும், எல்லோரும் அதை தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் நேரு குடும்பத்தினர் போயிட்டாங்கன்னா வேற யாரு தலைமைக்கு, அதுதான் இங்கே கேள்வி எழுகிறது. 23 பேர் காங்கிரஸ் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாலும் இவங்க தான் தலைமையில் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பதில் சொல்லலை. அதனால் இனி வந்து காங்கிரஸில் அதிகப்படியான குழப்பங்கள் தான் ஏற்படும். ஆனால் சோனியாவுக்கும் ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் இன்னைக்கு எண்டுகாடு போடுவாங்க, கிளைமேக்ஸ் அவங்களுக்கு இருக்கும் என்று தான் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.